ஹலோ, எஸ் இப்போதே கண்ணாடி போட்டுட்டு இருக்க கல்ட்டு நான் போறேன். நானு நீங்க மட்டும் இப்ப லிப்ஸ்டிக் போட்டுருக்கீங்க, முடி புசுக்கு புசுக்குன்னு இப்படி சுருள் சுருளா வச்சிருக்கீங்க. இப்படி தான் பசங்களுக்கு எல்லாம் வந்து காரணமே தேவையில்ல, எப்போ சீன் போட்டு தான் சுத்துவாங்க. பொண்ணுங்க தான் சீன் போடுறாங்க, நான் அடிச்சு சொல்றேன். இதை நம்ம சென்னை மக்கள் எல்லாத்திட்டையுமே கேட்க, பொண்ணுங்க தான் பொண்ணுங்க தான் மோஸ்டா சீன் போடுவாங்க. வெட்டி சீன் பயங்களா வரும், லைக் ரொம்ப சாது. ஐ ஃபீல் தட் நம்ம முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனாலும் அவங்க நம்ம கண்டுக்காத மாதிரி ஒரு நாய் மாதிரி அப்படியே பார்ப்பாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியாம அவங்களும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம்ல. நம்மள பிடிக்காம எப்படி நெருப்பு வண்டி ஓட்டுறதுல இருந்து நடக்கிறதுல இருந்து எல்லாத்துலயும் அவங்களோட தெரியும். பொண்ணுங்க அவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்த உடனே அவங்க ஆட்டிடியூட், அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், நடையாகட்டும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஏன் ஈவன் பசங்க மட்டும் என்ன வரும்போது ஸ்லாங்லாம் மாத்துறது இல்லையா? அங்கேருந்து வந்தபோது அதார் உதார்னு பேசிட்டு வருவாங்க. இங்கே வந்து ஹாய் டூட் வாட்ஸ்அப் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பொண்ணுங்க சீன் போடுவாங்க. ஏன் எப்படி என்ன சீன் போட்டாங்க? இப்போ ரோட்ல போறப்போ அவங்க வந்து பாய்ஸ்ல பாப்பாங்க. தே லைக் தே ஜஸ்ட் ஸ்டேர் லைக் ஸ்டாக் அட் தி பாய் அண்ட் ஆஃப்டர் தட் ஷீ வில் லைக் ஐ ஹேவன் சீன் தட் கை. அந்த மாதிரி எப்ப பாக்குறாங்கனே தெரியாதுல நம்மள, ஒரு செகண்ட் பார்த்துட்டு எப்படி திரும்பறாங்கனே தெரியாது. பட் அவங்க गर्ल्स குரூப்ல இருக்கும்போது தே வில் லைக் ஓகே தட் கை வாஸ் குட் அப்ல பேசுவாங்க. சோ ஹவ் வி வில் கம் டு நோ அபௌட் திஸ் லைக் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வருமா? அந்த குரூப்ல பொண்ணுங்களா எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அப்பதான் உங்களுக்கு அது தெரியும். நியூஸ் பசங்க தான். ஏன் பாரு இந்த பொண்ணியை பக்கத்துல வந்து நின்றுட்டா அப்படி அப்படின்னு காட்டுவாங்க. அது சீன் தானே. என் ஃப்ரெண்டு ஒரு பையனை பார்த்தா, அந்த பையன் பார்க்கும் போதெல்லாம் வேணும்னே சும்மா தலையை காட்டுறது. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ தான், நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு இதில் உங்களை பார்க்க முடியும். படிக்கிற பசங்க இருக்காங்க பாருங்கக்கா, அப்படி சீன் போடுவாங்க. ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் எது கேட்டாலும் சரி ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்கக்கா. ஏதோ கேட்டியாச்சு, நீ கேட்ட க்வெஸ்சன்ல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னுவாங்கக்கா. படிக்கிற பசங்க ரொம்ப சீன்க்கா இருக்குறதுல, படிக்கிற பசங்க ரொம்ப சீன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை கேட்குறேன். நம்ம சும்மா தான் நடந்து போவோம், அந்த பைக்கை வச்சுட்டு ஒரு ஒரு சீன் போடுவாங்க பாரு, தாக முடியாது. ரெண்டு பேருமே இடத்துக்கு ஏற்ற மாதிரி டைமுக்கு ஏற்ற மாதிரி சீன் போடுவாங்க. கம்பேரிட்டிவ்லி பொண்ணுங்க தான் கொஞ்சம் லைட்டாக, பொண்ணுங்க தான் ரெண்டு பேருமே சீன் போடுவாங்க, லைட்டாக பொண்ணுங்க அதிகம் அவ்வளோதான். பசங்க எந்த மாதிரிலாம் சீன் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன மேனரிசம் பண்ணுவாங்க? ஜென்ரலாக ஹேர் ஸ்டைலை கரெக்ட் பண்ணுறது, ஷர்ட் ஒரு பட்டன் போட்டு தான் அதை கழட்டி விட்டு தூக்கி பின்னாடி போடுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எது நல்லா வருமோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறது, அதெல்லாம் சீன் போடுறது தான். அங்கே ஏதாச்சும் நல்லா பண்ண போனால் அவள் தான் வண்டி எடுத்து நாங்கள் அங்கே சுற்றணும், அவள் தான் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கணும், அவள் தான் கண்டுக்காமல் இருக்கிறது, அப்படியே போகும்போதும் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருக்கிறது. பொண்ணுங்க நம்மலாம் வந்து எப்படி சீன் போடுவோம்? பசங்க நம்மள தான் பார்க்குறாங்கன்னு தெரியும், இருந்தாலும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நம்ம ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அடக்கொடுக்கமான பொண்ணு மாதிரி சீன் போடுவோம்.
நான் ஜஸ்ட் பார்ப்பேன், ஆனால் லேக் லைக் ஐ டென்ட் சீ ஹிம். ஆ, ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா அது. இதெல்லாம் வந்து போதி தர்மம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு பார்க்காம இருக்கிறது அதுதான் இருக்கலே பிகெஸ்ட் சீனே. நீங்கள் க்யூட் கே போனாலும் அலர்ட் 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 அந்த மாதிரி. இதில் வந்து குரூப் கோடு வேற. நான் வரேன், நடந்து வரேன். முறைச்சு பார்க்காம இப்படி திரும்பிக்கிறதுக்கு பேர் அங்கே இன்னும் என்ன பார்க்குறீங்க? இந்த வண்டன் என்ன, ஏன் பார்க்க முடியாது? நாங்க சீன் போட மாட்டோம்.